நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் TNPSC குரூப் 2 குரூப் 4 போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, தங்களுக்கு வரலாறு பாடப்பகுதியில் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு இன்று நடைபெற வேண்டிய மாதிரி தேர்வினுடைய விடை குறிப்பானது நாளை நடைபெறக்கூடிய மாதிரி தேர்வு விடை குறிப்புடன் சேர்த்து அடுத்த மறுநாள் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு விடை குறிப்பு கொடுப்பதற்கு ஒரு சில காரணங்களால முடியலை. அதனால வந்து நாளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருங்க, ரெண்டாவது பாகம் டெஸ்ட்டை எழுதிருங்க. அதன் பிறகு உங்களுக்கு அடுத்த நாள் கொடுக்கும் போது நம்ம சேர்த்து விடை குறிப்பு கொடுத்துடலாம், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பயிற்சியானது 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக இந்த 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, TNPSC, TRB, அடுத்து காவலர் தேர்வு போன்ற அனைத்து போட்டித் தேர்வுக்குமே பயன்படக்கூடிய அளவில் இருக்கிற இந்த 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பாடப்பகுதியினுடைய ஒரு லைன் மெட்டீரியல், சரிங்களா? ஒன்லைன் அந்த பாடப்பகுதியினுடைய தகவல்கள் எல்லாமே தொகுத்து ஒன்லைன் மெட்டீரியலாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உருவாக்கி இருக்கிற ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நண்பர்கள் மூலியமாக நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் ஆனது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன், இந்த பயிற்சியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சியோட சேர்த்து அந்த மெட்டீரியலையும் நீங்கள் அன்னைக்கு அந்த மெட்டீரியலையும் அப்படியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு புக்கு இல்லைங்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஒரு பாடம் டெய்லி நீங்கள் நோட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நான் கொடுக்கும்போது ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிது நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு புத்தகம் தேவையில்லை. பள்ளி புத்தகத்திற்கு பதிலாக ஒன்லைனாகவே தொகுக்கப்பட்டிருக்கு 6 லிருந்து 10 வரைக்கும். அந்த ஒன்லைன் மெட்டீரியலானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அந்த மெட்டீரியல் வந்து இப்பொழுது உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதோட நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் நான் பயிற்சி கொடுக்குறேன்னா அந்த பயிற்சியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டாபிக்கில் அந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து நான் எந்த டாபிக் கொடுக்குறேன்னா அதை அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இதில் TRBக்கு மட்டும் இருக்கக்கூடிய டாபிக் இதில் இராது, அதை நான் தனியாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரேன், அதை நீங்கள் கடைசியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா தேர்விற்கும் பொதுவான அந்த ஒன்லைன் மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலானது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்துருங்க, உடனடியாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இதை ஒரு பிரிண்ட்டு போட்டுருங்க. பிரிண்ட்டு போட்டு அன்றைக்கு நீங்கள் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இது இருக்கும் நான் நம்புறேன். அதனால நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக்கோங்க. இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வழக்கமான ப்ராசஸ் தான். நம்ம சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ஆனது அனுப்பி வச்சிருவாங்க. ஏற்கனவே நீங்கள் காண்டாக்ட் பண்ண மாதிரி தான் 63 82 805 806 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி மெட்டீரியல்னு டைப் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், டேக்அவுட் பண்ணிக்கலாம். டேக்அவுட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மெசேஜை மட்டும் நீங்கள் போட்டு விட்ருங்க, அவங்களுடைய ஃப்ரீ டைம் பார்த்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, சரிங்களா? ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் இந்த சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அனுப்புறதுக்கு 1 or 2 டிலே ஆகலாம். பட் உங்களுடைய மெசேஜுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அதை வாங்கிக்கோங்க, மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, உடனடியாக உங்களுடைய மெசேஜை நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. ஆரம்பித்து உங்களுக்கான கல்வி மெட்டீரியலை பெற்றுக்கோங்க. பெற்று உடனடியாக அதை ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க. பிரிண்ட் எடுக்கிறது தான் இதில் மெயினானது, சரிங்களா? ஒரு பிரிண்ட் எடுத்து அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிருங்க. நான் இங்கே பயிற்சி கொடுக்க கொடுக்க அந்த பாடத்தை நீங்கள் அதில் டிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடம் அன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிடும். கடைசியில் உங்களுக்கு ரீகாலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிகவும் பயனுள்ள அந்த கல்வி மெட்டீரியலை ஒவ்வொரு நண்பர்களுமே பயன்படுத்திக்கோங்க, மிகவும் பயனுள்ள பகுதி. இதை முழுமையாக பயன்படுத்துங்கள். நன்றி நண்பர்களே.